பேசுகிறவன் தமிழன், இந்தியன். பேசுகிற மைக்கு மேட் இன் இந்தியா கிடையாது, அவமானம் இது. இவ்வளவு பெரிய அறிவையும் எல்லாத்தையும் வச்சுட்டு வெறும் தொழிலாளியாகவே நாம் தொடர்ந்து இருப்போம் என்றால் இது இந்த தேசத்தினுடைய அறிவுக்கு நாம் செய்கிற விரோதம். கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அம்மா அப்பாவுக்கும் கல்லூரிக்கும் நாம் செய்கிற தீங்கு. கொஞ்சமேலும் நமக்கு இந்த சுயமரியாதை வேண்டும். We should have more self-esteem to produce more products. That is why I give an appeal. The small town people should develop more as the innovators, as the bosses, as the MDs of the companies, as the producers, as the great entrepreneurs. ஆனா இந்த லஜ்ஜையே நமக்கு இல்லையே. உலகத்துல நம்ம நாட்டில் இந்தியாவில் அழகான பொண்ணுங்களே இல்லையா? இதற்கு முன்னால வரிசையா கொடுத்தாங்களே உலக அழகி பட்டம். சுஷ்மிதா சென், மிஸ் யூனிவர்ஸ், ஐஸ்வர்யா ராய், மிஸ் வேர்ல்ட், லாரா தத்தா, செங்கம்மா முனியம்மா வரைக்கும் அவார்டு 5 வருஷம் வரிசையா கொடுத்தாங்க. அதுவரை இந்தியாவில அழகான பெண்களே இல்லையா? உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் அழகு இல்லையா? உங்க அக்கா என் அக்கா எல்லாம் அழகு இல்லையா? வை ஏன் உலக நாடுகள் வரிசையாக 5 ஆண்டுகள் இந்தியாவிடம் அந்த பட்டத்தை கொடுக்கிறது, உலக அழகி பட்டத்தை? இதை ஆழமாக ஒரு படித்த இளைஞன் ஏன் யோசிக்கவே இல்லை? The international cosmetic companies wanted to dump their products in India. இந்தியா மிகப்பெரிய சந்தை என்று அடையாளம் கொண்டு கொண்ட உலக நாடுகள் தங்களுடைய படைப்பை கொண்டு வந்து விற்பதற்கான சந்தையாக இந்தியாவை மாற்ற முயற்சித்தது. இன்னமும் சொல்ல போனா அந்த ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் டம்பிங் யார்டாக, ஒரு குப்பை வேடாக இந்தியாவை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அதான் குடு வரிசையா குடு, லாரா தத்தா வரைக்கும் உலக அழகி பட்டம். இன்னைக்கு நீங்க ஒரு பொண்ணெல்லாம் கடத்த வேணாம், அந்த பெண்ணுடைய கைப்பையை கடத்தினாலே 3000 ரூபாய் கிடைக்கும். உள்ள பாருங்க இருக்கு. How it happened? சிந்தூர் பொட்டு எங்க போச்சு? ஹைடெக்ஸ் கும்கும் எங்க போச்சு? கண்மை எங்க போச்சு? எல்லாம் போச்சு. முதலாளியா இருந்த நாம் இன்னைக்கு தொழிலாளியா வந்து உட்கார்ந்துருக்கோம். உள்ளூரிலேயே உங்களை வைத்துக் கொண்டு உலக நாடுகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. இதுக்கு வெள்ளக்காரன் இங்க வந்து ஆண்டுட்டு போலாமே, வெட்கமான விஷயம் இது. How it happened? Why no one questions? ஏன் கேள்வியே கேட்க? ஓடிக்கொண்டிருக்கிற இத்தனை கார்கள், எத்தனை கார் நம்ம கார், எத்தனை கார் மேட் இன் இந்தியா? நீங்க எழுதுற பேனால எத்தனை பேனா மேட் இன் இந்தியா? பயன்படுத்துற செல்போன்ல எத்தனை செல்போன் மேட் இன் இந்தியா? பேசுற மைக்ல எத்தனை மைக் மேட் இன் இந்தியா? பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எத்தனை மேட் இன் இந்தியா? வை நாட்? ஏன் இவ்வளவு பெரிய முதலாளி தேசத்தை தொழிலாளி தேசமாக தொடர்ந்து உலக நாடுகள் வைத்திருக்கிறது, கவனிப்பாரற்றே கிடக்கிறோமே. நல்லதோர் வீணை செய்தி நலம் கட புழுதியில் எரிந்தாயிற்று. Have you ever thought about it? Why we are customers? இங்க இருக்க நொய்யலாறுன்னு ஒண்ணு இப்ப இல்ல, அழிஞ்சு போச்சு. இந்த நொய்யலாற்று ஆற்றின் வழியாக கோயம்புத்தூர்ல இருந்து ரோம் நகர் வரை வியாபாரம் நடந்திருக்கிறது. கடல் வணிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்திலிருந்தே பர்மாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் கப்பலிலே சரக்கு அனுப்பி இருக்கிறோம். ஐரோப்பாவின் பல முனைகளில் இந்திய வியாபாரம் நடந்திருக்கிறது. We were the bosses. We never be just a laborers. ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் உங்களை சந்தையாக்கி வைத்திருக்கிறது, அறிவாளிகளை முடமாக்கி வைத்திருக்கிறது. படித்த இளைஞர்கள் யோசிக்காத தேசம் பயப்படுகிற தேசம் என்று சொல்லியிருக்கிறார். படித்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஒரு மைதாவை ரொட்டி மேல தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு பீசான்னு கொண்டாந்து அவனால உங்ககிட்ட விக்க முடிஞ்சிருச்சு. He has marketed his pizza to you. It's a cultivated taste. We are not familiar with that idea. நமக்கு ஒரு பொருள் சூடாக இருக்க வேண்டும், அது அவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதுல வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு உடம்பே அதற்கு பழகி இருக்கிறது. ஆனா உங்ககிட்டயே கொண்டு வந்து உங்களுக்கு பொருத்தமே இல்லாத, உங்களுக்கு தேவையப்படாத ஒரு பொருளை ஒரு வெள்ளைக்காரனால் விற்க முடிந்திருக்கிறது, பெயர் பீசா. ஏன் உங்களால இட்லியை விற்க முடியல? Why you never thought to product it? எவ்வளவு பெரிய ப்ராடக்ட் அது! குழந்தை சாப்பிடலாம். உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு பேரு இட்லிங்க, இட்லி. அதுக்கு குஷ்பூன்னு பேரு வச்சுட்டு சினிமா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வெக்கம், அசிங்கம். Why we didn't market இட்லி to the market? Do you know the favorite food of the world community? இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரதானமான உணவு, விரும்புகிற உணவு. It is a statistics. ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் 72% மக்கள் நேசிக்கிற உணவுக்கு பேர் என்ன தெரியுமா? மசால் தோசை. மசால் தோசை தான் உலக மக்களுக்கு பிடித்த உணவு. Have you marketed it? பண்ணீங்களா? ஏன் மார்க்கெட் பண்ணல? பீசாவை மார்க்கெட் பண்ண முடிஞ்சிருச்சு, KFC சிக்கனை மார்க்கெட் பண்ண முடிஞ்சு, மெக்டி மார்க்கெட் பண்ண முடிஞ்சு, எல்லாத்தையும் வாங்கி திங்க முடிஞ்சு நமக்கு. Why we didn't market anything? ஏன் யோசிக்கவே இல்ல? We have lot of exclusive product. ஜூட்டுக்கு இந்தியா மோனோபோலி. ஜூட்டோட மோனோபோலி உங்ககிட்ட இல்ல, ரைஸ் உங்க கையில இல்ல, மஞ்சள் தாளியில போடுற விஷயம் நம்ம ஊர்ல பேட்டன் ரைட் உங்ககிட்ட இல்ல, வேம்புக்கு பேட்டன் ரைட் ஒருத்தர் விலை பேசிக்கிட்டு இருக்கலாம். இதனால புதுசா என்னமோ பேசிட்டு இருக்கான், பார்லிமெண்ட் மாதிரி இருக்குல்ல.
என்ன கவலைப்படல, என் கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. நான் பிஇ படிப்பேன், படிச்சுட்டு 25,000 சம்பளத்துக்கு போவேன், எங்க அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பாரு, 100 பவுன் கட்டாயமா கேட்பேன், காரு மாமனார் வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க, ஊர் தாண்டி அரை பக்கத்துல ஒரு வீடு கட்டி மாடியில கட்டில் போட்டு ஆடி புள்ள பத்து செத்து போயிருவேன், சாவலாம் அதுக்கு. Let us die for that. Why? இந்த சுய கௌரவம் நமக்கு வேணும். Let the world market look at you. இவ்வளவு பெரிய ஆதார சக்தியை கையில் வைத்துக் கொண்டு வீணே காத்திருந்தால் வரலாறு நம்மளை கேள்வி பேசிடும். எவ்வளவு நாளைக்கு கரிகாலன் வரலாறு பேசுவீர்கள், எவ்வளவு நாளைக்கு சோழ வரலாறு பேசுவீர்கள், எவ்வளவு நாளைக்கு பாண்டிய வரலாறு பேசுவீர்கள், எவ்வளவு நாள் மௌரிய வரலாறு பேசுவீர்கள், எவ்வளவு நாள் காந்தி பேசுவீர்கள், எவ்வளவு நாள் முர்டாக் பேசுவீர்கள், என்றைக்கு உங்களை உலகம் பேச போகிறது? Do you want to follow the history or do you want to create a history? Just the question is on you. வரலாற்றை பின்பற்றுகிற சராசரி மனிதர்களாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளப் போகிறீர்களா, அல்லது வரலாற்றை உருவாக்கப் போகிற மாமனிதர்களாக முடிவெடுத்துக் கொள்ளப் போகிறீர்களா? எல்லா மனுஷருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கிறது, வெளியே கொண்டு வாங்க. இந்த சமூகம் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கு. உங்கள் சம வயது ஒத்த ஒரு சாமானிய மனித பஞ்சர் ஒட்டிட்டு இருக்கான் ரோட்டு கடையில உட்கார்ந்து. What the mistake he has done. ஒரு சராசரி இந்தியன் படிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன கஷ்டம் அப்படி? இவ்வளவு அறிவு இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, உலகத்துடைய மிகச்சிறந்த பூகோளம் இருக்கிறது, உலகத்தின் மிகப்பெரிய ஆபத்துகள் இல்லாத தேசம். சுனாமி என்ற ஒன்றை சந்திக்கும் வரை பெரிய இயற்கை பேரிடரை இந்தியா பார்த்தது கிடையாது. பூகம்பம் குறைவு, சுனாமி குறைவு, அளவுக்கு மீறிய குளிர் குறைவு, அளவுக்கு மீறிய வெப்பம் குறைவு, அத்தனையும் மிதனமான ஒரு சீதோஷ நிலை இருக்கக்கூடிய நாடே கம்மிங்க. உலகத்தில் 12 மணி நேரம் இரவும் 12 மணி நேரம் பகலும் இருக்கிற தேசமே குறைவு. அந்த வகையிலே இறைவனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இயற்கையாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அன்பால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உறவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கல்வியால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஏன் நடக்கல? காரணம், இருட்டுல கூட நான் கண்ணை மூடிட்டு இப்படி சாப்பாடு எடுத்தா வாய்க்கு போகுது, கரெக்டா போதே எனக்கு போகுது.